ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ரெப்ரோ சேனல். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்கோட்னா என்னங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, இப்போ பார்கோடில் பார்ட் டூ வீடியோ தான் இது. பார்கோடு வந்து சப்போஸ் வந்துச்சுன்னா எப்படி அதாவது கைடு ஃபாலோ பண்ணி ஆட்டோ ரிப்ளேஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்கோடு வந்து யூஸ்வலாக இதே ஒரு கைடாக வச்சிங்க, 80% உள்ள பார்கோடு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கிரியேட் ஆகும் டிஃபால்ட்டாக. இப்போ இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20.8 இருக்குல்ல, இந்த 20.8 வந்து தான் டிஃபால்ட்டாக இப்போ 80% வச்சு கிரியேட் ஆகிறப்போ கிரியேட் ஆகும். இதோட ஹைட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேஸ்டான வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் தான். ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் கிரியேட் ஆகும், 20.8 ஹைட்டு அண்டு வித்து வந்து இந்த 31.83. வித்தை எக்காரத கூட நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிங்கன்னா ரீட் ஆகாது உங்களுக்கு பார்கோடு. வித்தை வந்து கையை வைக்கக்கூடாது எக்காரணும். ஹைட்டை வந்து பேஸ்ட் ஆன் பிரிண்டர் ரெக்யூர்மெண்ட்டு, இல்லை ஸ்பேஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ், ஆட்டோக்குள்ள ஸ்பேஸே இல்லை எனக்கு ஹைட்டை கம்மி பண்ணி தான் ஆகணும், அதை பேர் வந்து ட்ரங்கேட்டும்பாங்க, பார்கோட் ட்ரங்கேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப பேஸ்ட் ஆன் பிரிண்டர் ஆர் கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு அதேமாதிரி வேணால் ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணம் கூட வித்தை வந்து இந்த வித்தை வந்து கம்மியே பண்ணக்கூட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பார்கோடை வச்சு காட்டுற டெமோவோட. இப்படி ஒரு பார்கோட் இருக்குது, காப்பி பண்ணுறேன். இப்படி பார்கோடு வைக்கிறப்ப நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணால், இதை சுற்றி ஒரு 1mm டெக்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, 1mm சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் பார்கோடு இருக்கிற இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்கோடு பார்கோடு பக்கத்துலேயுமே மினிமம் ஸ்பேஸ் வந்து 1mm மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த இடம் மினிமம் நான் சொல்கிறது, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோனா வச்சுக்கலாம். இந்த இடம், இந்த இடம் கலரை மாற்றி காட்டுறேன், இந்த இடம் இதுமாரி உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்பேஸ் வைக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பார்கோடை சுற்றியுமே இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க 1mm. இன்சைடு இந்த பார்கோடுக்கும் இந்த ஒயிட்டு உள்ள பாக்ஸுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும் ஒரு பார்கோட் ப்ளேஸ் பண்ணுறப்ப. அதேமாதிரி நீங்கள் ஒரு பார்கோடை ப்ளேஸ் பண்ணோன்னே அது எக்காரணத்தை கொண்டும் ஸ்கேலு இப்படி பண்ணக்கூடாது, இப்படி ஸ்கியூ பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹைட்டு வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து செலக்ட் பண்ணி ப்ராப்பராக ஷிஃப்டை பிடிச்சி மேலே மூவ் பண்ணுங்கள், இப்படி மூவ் பண்ணலாம். எதுக்காகனா ப்ராப்பராக மவுஸை யூஸ் பண்ணி எடுப் பண்ணுங்கள், இல்லைன்னா கீபோர்டை யூஸ் பண்ணுங்கள். சில பேர் இப்படி பண்ணிவிட்ருவோம், இப்படிலாம் பண்ணால் ரீட் ஆகாது, தெரியுதா? இப்படிலாம் பண்ணிடக்கூடாது. அதனால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் வேணுங்கிற அளவுக்கு, ஆனால் வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு என்னென்னா பார்கோடை ப்ளேஸ் பண்ண பிறகு இப்படி ஆட்டோர்களை செலவு இப்படிலாம் வச்சுருப்பாங்க. சில நீங்கள் ஒரு ஆட்டோருக்கு பிரிண்ட் ஆன ஆட்டோருக்கு எடுத்து பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படிலாம் வச்சுருப்பாங்க, ஒயிட் ஸ்பேஸே இல்லாமல் அப்படி இப்படிலாம் வச்சிங்கன்னா ஆகுனா இது வந்து ரீட் பண்ணுறப்ப ஒரு ஃபைனல் ஃபைல் பிரிண்ட் ஆகி வரப்போ ரீட் பண்ணுறப்ப உங்களால் அது ப்ராப்பராக ரீட் ஆக முடியாது. சூப்பர் மார்க்கெட்ல சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ரீடே ஆகாது, ஏன்னா 2-3 தடவை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதான் இதான் ரீசன், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பார்கோடை க்ரியேட் பண்ணி அந்த ஆட்டோர்க்கு ப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பார்கோடு வந்து ரீடபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.